வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். செம்பரம்பாக்கம் ஏரியில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு. வழக்குகளை கண்டு அஞ்சக்கூடிய கட்சி அல்ல அதிமுக. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படும். அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி. வாடிக்கையாளர்களிடம் ஹிந்தி நமது தேசிய மொழி என கூறிய ஜொமேட்டோ ஊழியர் பகிரங்க மன்னிப்பு கேட்ட ஜொமேட்டோ நிறுவனம் அறிக்கை. படகின் மீது கப்பலை மோதி இலங்கை கடற்படை தாக்குதல். தமிழக மீனவர் ஒருவர் பரிதாப பலி. பிரதமரை இழிவுபடுத்திய விசிகே வன்னியரசை கைது செய்ய வேண்டும். பழனியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக பெண் தொண்டர் கைது. 2031 ஜோசப் விஜய் எனும் நான். ரசிகர்கள் ஒட்டியுள்ள போஸ்டரால் மதுரையில் பரபரப்பு. புதுவையில் 2 கொரோனாவுக்கு பலி. 55 புதிதாக தொற்று. கேரளாவில் தொடரும் கனமழை. இடுக்கி அணை 4 பிறகு திறப்பு. உத்தரகாண்டை புரட்டி போட்ட கனமழை. வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங். உத்தரகாண்டில் வெள்ளம் பாதிப்பு, கடவுள் சிவனின் கோபம். பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ட்வீட். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 தலா 3 ரூபாய் நிதி உதவி. பிரதமர் அலுவலகம் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தொடர் தாக்குதல். தீவிர கண்காணிப்பில் CRPF வீரர்கள். அமெரிக்காவின் பொருளாதார தடையை நீக்க வேண்டும், ஈரான் வலியுறுத்தல். குழந்தைகளின் தவறான நடத்தைக்கு பெற்றோருக்கு தண்டனை. சட்டம் கொண்டுவர சீன நாடாளுமன்றம் பரிசீலனை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.